ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையின் கைவண்ணம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கேன். இன்றைக்கி ஒரு அழகான பட்டர்ஃப்ளை பர்த்டே கார்டு, அதுவும் பேசுகிற பர்த்டே கார்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பர்த்டே கார்டு ஓப்பன் பண்ணுறேன், எப்படி ஒரு ஆக்ஷனோடு இருக்குது பார்த்தீங்களா. அழகாக அந்த பட்டர்ஃப்ளை பேசுகிற மாதிரியே நம்ம கார்டு மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? நம்மளுடைய சார்ட், யூஸ்வலாக நமக்கு ஒரு சார்ட் இருக்குமோ அந்த சார்ட்டில் பாதி அளவுக்கான சார்ட்டு நான் எடுத்திருக்கிறது ரொம்ப லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் கலர் மார்க்கர்ஸு, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். உல்லன் ஸ்ட்ரிங், சிசர், அது இல்லாமல் ஃபெஃபிகால் இருந்தால் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெஃபிஸ்டிக் இருந்தால் ஃபெஃபிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நம்ம பர்த்டே கார்டை? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சார்ட்டை ரெண்டாக மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்கா மேலேருந்து கீழ்வாட்டமாக, யூஸ்வலாக க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வர மாதிரி மடிச்சிக்கலாம். ஸோ நல்லா அந்த மடித்த இடத்த வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நாலு பேப்பர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி பின்னாடி லாஸ்ட்டாக ஒட்டுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலான்னாக்கா பட்டர்ஃப்ளையோடைய அவுட்லைன், அது மட்டும் இல்லாமல் பி லெட்டர் இருக்க மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பட்டர்ஃப்ளையோடைய அவுட்லைன் இதில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அடியில் ரொம்ப குழும்பு மாதிரி வந்துட்டு பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸு, அதனுடைய ஹெட் பார்ட்டு பாதி மட்டும் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அவுட்லைன்ஸ் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம், இங்கே பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா மவுத் பார்ட்டை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலான்னாக்கா மவுத் பார்ட்டை வரைஞ்சிக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப லென்த்தாலாம் நம்ம கட் பண்ண போகிறதில்ல, ரொம்ப குட்டியோண்டு தான் கட் பண்ண போகிறோம். பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு ஆஃப் ஒரு 1.58 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் நம்ம வரைஞ்சிக்கிட்டால் போதும். அடுத்தது சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மடிக்க போகிறோம். குறுக்கு வாக்கில் மடித்தோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது சிசர் யூஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் அந்த மடித்து விட போகிறோம். ஜஸ்ட் அந்த சார்ட்டை மடிக்க போகிறோம், அதே மாதிரி இந்த சைடும். ஸோ மடித்து விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேக்கா நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஜஸ்ட்டு ஒரு அந்த இடத்துல கட் பண்ணின மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேக்கா அந்த இடத்த என்ன பண்ண போகிறோன்னாக்கா இப்போ நம்ம மடிக்கிற மாதிரி மடித்தோம் அப்படின்னா நமக்கு அது வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்பகுதி வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறன்றது, அந்த பகுதியை கொஞ்சம் மேலே வச்சு அழுத்தினோனாக்கா இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் வாய் அசைகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது அந்த வாய்க்குள்ளார என்ன பண்ணிக்கலான்னாக்கா கலர் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஆக்ஷன் பண்ணும்போது அது ஆக்ஷன் ஆகும் அந்த வாய்ப்பகுதி. ஸோ அந்த உள்பகுதியில் நம்ம ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ ரெட் கலரில் அங்கே பாருங்கள் தனியாக வேரியேஷன் தெரியுது. ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறமேக்கா நம்ம சார்ட்டில் அதை அசைக்கும்போது அசைகிற மாதிரி. ஸோ அடுத்தது நம்ம பட்டர்ஃப்ளையோடைய டிசைன்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய சென்டென்ஸு, வெளியில் நம்மளுக்கு விருப்பமான எந்த டிசைன்ஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது நம்ம ஸ்ட்ரிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஹெட் பார்ட் தலைப்பகுதி இருக்குல்ல, ஸோ டிசைன் பண்ணியாச்சு, எழுதியாச்சு. ஸோ அந்த தலைப்பகுதியில் ஒரு ரெண்டு ஹோல்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். அது வழியாக நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுத்து வெளியே எடுத்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பட்டர்ஃப்ளையோடைய ஸ்ட்ரிங் எப்படி ரோல் பண்ணுன்றது நமக்கு தெரியும். ஸோ ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஃபெஃபிஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட்டை ஒட்ட போகிறோம். ரெண்டாக இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி இப்போ ஒட்டியாச்சு. ஸோ ஒட்டுனதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும். அந்த வாய்ப்பகுதி நம்ம அசைக்கும்போது அசைகிற மாதிரி இருக்கும். ஸோ பர்த்டே வந்து பர்த்டேவுடைய விஷஸ் வந்து பட்டர்ஃப்ளையே சொல்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இங்கே பாருங்கள்,
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவோட சீக்கிரமே பார்க்கலாம் பாய்.